ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு விலாக் தான். நம்ம திருச்சியில் ஓப்பன் தேட்ரு போய் படம் பார்க்கலான்னு ஒரு பிளானு. பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், பசங்களுக்கும் வச்சுட்டு அதுக்கு ஸ்வீட் கார்னும் ஆப்பிளும் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் ஸ்வீட் கார்னை நல்லா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சமாக உப்பு போ சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சு. ஸ்வீட் கார்ன் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு அங்கே போய் ஏதாவது ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 ஹவர் ஆகுது, ஏன்னா அது திண்டுக்கல் ரோட்டில் இருக்கும். டிராஃபிக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா இடையில் பஸ்ஸில் போகும்போது பசிக்கலாம் சொல்லிவிட்டு சும்மா பசங்களுக்கு செஞ்சு வீட்டில் வச்சுட்டு ஒன்லி லேடிஸ் ட்ரிப்பாக போக கிளம்புறோம். இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பெப்பரு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் வந்து லைட்டாக புளிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் பசங்களுக்கு வச்சுட்டு எனக்கும் கொஞ்சமாக பேக் பண்ணி ஒரு சின்ன குட்டியாக ஹேண்ட்பேக்கில் ஒரு ஆப்பிளும் இந்த ஸ்வீட் கார்னும் வாட்டர் பாட்டிலும் மட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் கழித்து தியேட்டரில் போய் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி பிரசாந்த் லைலாவும் நடித்த படம் ஒரு படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தியேட்டர் பக்கமே போகவே இல்லை, மோஸ்ட்லி வீட்டிலே பார்க்குறது. கன்சீவாக இருக்கும்போது ஐயோ கும்பலில் இடிச்சிருவாங்க வேண்டாம் அப்படி சொல்லிடுறது. அப்புறம் குழந்த பிறந்த பின்னாடி அங்கே போனால் இங்கே அழுவானுங்க, இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஒத்துக்கிறாது. அப்புறம் கொஞ்சம் ஸ்கூல் சேர்த்த பின்னாடி நம்ம படிக்கிறதே 5 சப்ஜெக்ட், ஆனால் இவங்களுக்கு சிபிஎஸ்சினாலும் ஒரு 9 சப்ஜெக்ட் இருக்கும். ஜிகே அது அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். அதோடய ஹோம் ஒர்க்கு எல்லாத்தையும் படிக்கிறதுக்கே சாட்டர்டே சண்டே பத்தாது. அப்புறம் பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாமு, அது சென்ட்ரல் போர்டு எக்ஸாமுன்னு சொல்லிட்டு அதுக்கு சீரியஸாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இப்படியே வருஷங்கள் ஓடிடுச்சு. நான் இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தியேட்டரில் போய் பார்க்க போகிறேன். மற்றவங்களாம் ரெகுலராக பார்ப்பாங்க. எங்கேயுமேவும் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு கிளம்புவோம். இங்கே பக்கத்தில் கருப்பு கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு சூடம் ஏற்றி தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பியாச்சு. இப்போ என்னோடய பசங்களை வாங்கடான்னு கூப்பிட்டா உங்களோட எல்லாம் நான் வரமாட்டோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கோட்டு படமே என் பையன் சின்ன பையன்லாம் பார்த்துட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போய் அவனும் பார்த்துட்டான். சரி நீங்கள் வந்தா என்ன வராட்டி என்ன, நாங்கள் கிளம்பியே தீர்வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நல்லா குட்டீஸோடையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு நல்லா ஜாலியாக பஸ் ஃபுல்லாக எல்லாம் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரே கம்யூனிட்டியில் இருந்தோம், இப்போ வேறு வேறு இடத்துல இருக்கிறதுனால எல்லாரையும் பஸ் புக் பண்ணி பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லேடிஸ் கிளப்பு மூலமாக அப்படியே ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா பேசிக்கிட்டு அவங்க ஜாலியாக எல்லோரும் வந்தாங்க. நம்ம தனியாக போகிறத விட இந்த மாதிரி குரூப்பாக சேர்ந்து போகும்போது இன்னமும் ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப வருஷம் கழித்து போகிறதுனால நான்லாம் பார்த்திங்கன்னா 2 நாளாகவே என் பசங்கிட்ட நீங்கள் வரல இல்லை, என்னை கூட்டு போகல, நான் உங்களெல்லாம் விட்டுட்டு நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஒரே பஸ்ஸில் பாட்டுக்கு ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. டிராஃபிக்லாம் போய் ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க திங்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே வந்து நைட்டு டின்னருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு, அதனால் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தோம். அதுவுமே குழந்தைங்கள்லாம் வராங்களே அவங்களுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு. மோஸ்ட்லி நான் அப்படி தான் எல்லா ட்ரிப்பும் எங்கேயாவது ஊருக்கு போனாலும் கூட சாப்பாடு இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறது, பெரிய பெரிய பேக்காக எடுத்துகிட்டு போகிறது. இன்றைக்கி தான் லைஃப்பில் குட்டியாக ஒரு பேக் எடுத்துகிட்டு வரேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 3 பசங்களுக்கு தண்ணி சப்பாத்தி ஏதாவது ஒரு சாப்பாடு
செஞ்சு தான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா நம்ம போகிறதுக்குள்ளேயும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது வேணும் இது வேணும், காரில் போனாலுமே எனக்கு என்ன தான் நம்ம கடையில் சாப்பிட்டாலும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவேன். ஆனால் இந்த தடவை தான் எதுவுமே எடுக்காமல் ஜாலியாக குட்டியாக ஒரு ஹேண்ட்பேக்கோடு போயிட்டு உள்ளே தேட்டருக்குள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கார் பார்க் பண்ணி அப்படியே கார்லேருந்து பார்க்குற மாதிரியே அங்கங்கே அந்த லைன் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த லைனில் ஒவ்வொரு காராக நிப்பாட்டி தேட்ரு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே. இன்னும் ஒரு நாங்கள் 6:30 வந்துவிட்டோம், ஹாஃப் அன் அவர் இருக்குது, 7:00 படம் ஸ்டார்ட் ஆகும். அது இந்த தேட்ரு பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி ஊர்லெலாம் திருவிழா டயத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா நாடகம் போடுவாங்க, ஒரு நாள் ஆடலும் பாடலும் போடுவாங்க. அப்புறம் இது மாதிரி ஸ்க்ரீன் ஒரு வெள்ளையாக ஸ்க்ரீன் வேட்டி மாதிரி கட்டுவாங்க, சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கோம். பெரிய ஸ்க்ரீனாக கட்டி எல்லாருமே துண்டு வேட்டி பாய் எல்லாம் விரித்து உட்காந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ திருச்சியில் வந்திருக்கு சூப்பராக. நம்ம இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜாலியாக எல்லோரு கூடயும் பேசிக்கிட்டு இன்னும் ஹாஃப் அன் அவர் இருக்குது, அதனால் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். பிரேக் டைமில் வந்து டிஃபன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இட்லி சப்பாத்தி ஊத்தாப்பம். அதனால் இங்கே மோஸ்ட்லி எல்லாருக்கூடையும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நான் கொண்டு வந்ததை எதுவுமே சாப்பிடவும் இல்லை, மறந்துட்டேன். அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தோம். சரி, நான் அங்கே வந்து நல்லா பாட்டு பயங்கரமாக, என் பையன் கூட சொன்னான், ஓப்பன் தேட்டரில் வந்து சவுண்டு எஃபெக்ட்லாம் வராதுமா, நீ ஏமா போகாதம்மா அப்படின்னு தான். டே, நான் சின்ன வயசுலேருந்து ஓப்பன் தேட்டரில் பார்த்துருக்கேன்டா, நல்லா தான்டா இருக்கும் போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஜாலியாக ஒன்றும் ஹாஃப் அன் அவர் இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடிட்டு எக்ஸசைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் பாதி பேர் கிளாப் பண்ணி, அது மேம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாம் இவங்க ரெகுலராக ஆடுறதுனால சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு காராக பேக் சைடு பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது, அழகாக அவங்க காருக்குள்ளேயே உட்காந்து பார்க்கலாம். வெளியில் சேரும் போட்டிருக்காங்க, சேர்லேயே உட்காந்து பார்க்கலாம். சென்னையிலே தான் இருக்குது ஓப்பன் தேட்டரு, இங்கே வந்து இருக்குன்னு இப்போ தான் தெரிஞ்சது. நிறையா பேருக்குமே என் பையன்கிட்ட சொன்னேன், அவனுக்கே இல்லைம்மா ஓப்பன் தேட்டர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் நிறையா படம் பார்ப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸோட. நம்மளை விட்டுட்டு நம்ம இப்போ கூப்பிட்டோம்னா என்ன சொல்கிறானுங்க, உங்களை மாதிரி ஆண்டிஸ் கூடையெல்லாம் வரமாட்டோம் அப்படின்றானுங்க. அவங்க வந்தால் கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நாங்களாம் இப்போ போயிட்டு நல்லா ஜாலியாக ஒன் டே எவ்வளோ வேலை இருந்தாலும் போதும்னு சொல்லிட்டு வேலை டெய்லியும் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக நான் தான் படத்துக்கு வரேன்னு சொன்னவன் கிளம்பிட்டான். என்ன தான் நம்ம வீட்டில் பார்க்கறத விட தியேட்டரில் போய் பார்க்குறது அது ஒரு ஃபீலே நல்லா தான் இருந்தது. குட்டி பசங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு பாதி பேர் வந்து இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுறதுக்கு இதெல்லாம் ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு வச்சுருந்தாங்க. கார் நிப்பாட்டுற இடத்துல விட்டுட்டு நாங்கள் மற்ற இடத்துலலாம் சேர் வந்து நல்லா ஈ சேர் மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லாவும் காற்றெல்லாம் சூப்பராக வந்தது. பாப்பா வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அந்த தியேட்டரில் மற்ற சைடும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமும் சூப்பராக இருந்துச்சு, க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க.
படம் வந்து 7:00 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நாங்கள் 6:30 வந்துட்டோம். பண்ணுறதுனால ஒவ்வொருத்தவங்களும் அப்போ தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே 1/2 hour முன்னாடியும் கிளம்பி வந்தாச்சு. வந்ததுமே இங்கேயுமே டைம் போனதே தெரில, அந்த அளவுக்கு டான்ஸு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இப்படியும் பேசிக்கிட்டே இருந்ததில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார் வந்து அவங்க பிடிச்ச இடத்துல வந்து நிப்பாட்டி ஷோவை பார்க்குறதுக்கு உள்ளேருந்தே பார்த்துக்கலாம். காருக்கு முன்னாடி சேரும் போட்டிருக்காங்க, சேர்லேயும் உட்காந்துட்டாலும் உட்காந்துக்கலாம். ஊஞ்சலில் சரி ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் ஊஞ்சல் விளையாடுவோம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காராக இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. முன்ன டைம் இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் சர்க்கிள் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப நாள் கழித்து என்னோடய பசங்களை வந்து பார்க்கு கூப்பிட்டு போகும்போது மடியில் உட்கார வச்சு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பேன். படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு படம் பார்த்திங்களா செமையாக சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. என் பையன் சொன்னான் தேட்டரில் தான்மா நல்லாயிருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்டு, இங்கே நீ போனால். நான் சொன்னேன் இடையே நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், ஊர்லெலாம் திருவிழாவில் ஓப்பன் தேட்டர் தான் எல்லாம் பாயை விரித்து அழகாக. அது எங்கள் பாட்டி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மாடியில் மொட்டை மாடியிலேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த மந்தைக்கு முன்னாடியே இருக்கும். நாங்களும் மொட்டை மாடியில் பாயை விரித்து அப்படியே அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் விஜயகாந்த் வந்ததும் செம்ம எல்லோரும் கிளாப் பண்ணி அப்படியே ஒவ்வொன்றுமே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒவ்வொன்றாவும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் திருச்சியில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் லைலாவும் இருந்த படம். இது இந்த படத்துலேயும் பிரசாந்த் லைலாவும் இருந்ததுனால உடனே இந்த மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் படமும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா 24 வருஷம் கழித்து அவங்க ரெண்டு பேருமே பேராக இருக்க மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் விஜய் தான் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன படம்னு கூட கேட்கல, படத்துக்கு போகலான்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டை நான் கையை தூக்கினது தான், எந்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். நல்லா சூப்பராக படம் பார்த்துட்டு பிரேக் டைமில் அழகாக பெட்ஷீட்டை விரிச்சிட்டு நைட்டு டின்னர் வந்து சப்பாத்தி மினி ஊத்தாப்பம் இட்லி இதுபோல் டிஃபன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்படி உட்காந்து குரூப்பாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா பேசிக்கிட்டு ஒரு சிலர் சேரில் உட்காந்து சாப்பிட்றவங்க அங்கே சாப்பிட்டாங்க, நாங்கள் கீழே வந்து பெட்ஷீட்டு விரித்து உட்காந்துடலாம் சொல்லிட்டு நல்லா இது ஒரு மெமரிஸாக இருந்துச்சு. நாங்கள் நான்லாம் லேட்டாக வீடியோ பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா படமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. எங்கள் பிளேஸில் எல்லாம் காரு எதுவுமே இல்லை, அங்கிட்டு சைடில் தான் நின்றுந்தது. அதனால் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டேவும் படமும் பார்த்தோம். இது ஒரு விதமான சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஜாலியாக பேசிக்கிட்டேவும் ஒரு சிலர் வந்து பசங்களுக்கு இந்த நூல் ட்ரெஸ்ஸு, ஒரு சிலர் பசங்களோடு வந்தவங்க நூல் ட்ரெஸ்ஸு பாஸ்தா அந்த மாதிரியும் கொண்டுக்கிட்டு வந்தாங்க பசங்களுக்கு, அதையும் ஷேர் பண்ணி. முன்னாடியும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பாடு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டு, இப்போ நாங்கள் 25 பேர் போனோம்னா 25 பேருக்கும் சப்பாத்தி வேணுன்றவங்க சப்பாத்தி இட்லி ஊத்தாப்பம், நான் கொஞ்சம் நைட் டைம்ன்றனால கொஞ்சம் லைட்டாகவேவும் எல்லோருமே இட்லி மோஸ்ட்லி இட்லி சப்பாத்தியும் ஓகேன்றாங்க. ஊத்தாப்பம் ஒரு சில பசங்க மட்டும் கொண்டு வந்ததை ஷேர் பண்ணியும் சாப்பிட்டோம். மேமும் வந்து அப்பப்போ எது வேணுமான்னு கேட்டுக்கிட்டு ஒரு வழியாக படத்தை பார்த்து முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க திங்ஸை எடுத்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசிக்கிட்டேவும் கிளம்பவே மனசே இல்லாமல் கிளம்பிக்கிட்டு இருந்தோம்.
நாங்கள் எல்லோரும் கிளம்பும் போதே அடுத்த ஷோவுக்கு காரெல்லாம் பார்த்திங்கன்னா லைனாக வந்துக்கிட்டு இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கறதுக்கு ஒரு காரில் வந்துட்டு நல்லாவும் கார்லேயும் உட்காந்து பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலியோடு வந்ததை விட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குரூப்பாக ஒரு எல்லாம் சேர்ந்து வந்து பார்க்கும்போது இது ஒரு விதமான புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் திருச்சியில் பார்த்திங்கன்னா 24 வருஷம் கழிச்சு இப்போ செகண்டாக பார்த்தாலும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. அதுக்காக நான் படமே பார்க்கலன்னு சொல்லலை, பார்த்துருக்கேன், வீட்டிலேயும் பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரிப்பு போகும்போது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பிக்கப் பண்ணுற டைமு எல்லாமே போட்டதுனால அதே போல் கரெக்டாக சேஃபாக வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சான்னு சொல்லிவிட்டு நைட்டு அதிலே மெசேஜும் எல்லோரும் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லோரும் ஜாலியாக சேஃபாகவும் போய் சேர்ந்தாச்சு. இது ஒரு நல்ல மெமரிஸாக இருந்துச்சு. நீங்களும் அந்த ஓப்பன் தேட்டரில் ஒரு தடவை போய் பாருங்கள், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களோட ஷேர் பண்ணல, தேங்க்யூ.